வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முகிலின் யாசினின் மருமகனை பிடிப்பதற்கு மேலும் சில விவரங்கள் கோரப்பட்டுள்ளன. பரிகதா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகிலின் யாசினின் மருமகனை பிடிப்பதற்கு ஏதுவாக இன்டர்பால் உதவியை நாடுவதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடமிருந்து மேலும் சில விவரங்களை போலீஸ் துறை கோரியுள்ளது. வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் முகிலினின் மருமகன் 48 வயது மொஹமட் அட்லான் பர்ஹானை அனைத்துலக போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிடிப்பதற்கு சிவப்பு நோட்டீஸ் வெளியிடுவதற்கு அந்த தகவல்கள் மிக முக்கியமானவையாகும் என்று போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் தெரிவித்தார். தொழில் நிபுணத்துவம் சார்ந்த சில தகவல்கள் கோரப்படுகின்றன. அந்த தகவல்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழியை பிடிப்பதற்கு சிவப்பு நோட்டீஸ் அறிக்கையை வெளியிடுமாறு அனைத்துலக போலீசாரை அரச மலேசிய போலீஸ் படை கேட்டுக்கொள்ளும் என்று அயூப்கான் குறிப்பிட்டார். முகிலின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அந்நிய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பதிவு, அவர்களை வேலைக்கு எடுத்தல், அவர்களின் பயோமெட்ரிக் பதிவு முறையை பாதுகாத்தல் போன்ற குத்தகையை உள்துறை அமைச்சிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு 1 கோடி வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் முகிலினின் மருமகனை விசாரணை செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அவரையும் அவரது வழக்கறிஞர் 69 வயது மன்சூர் சஹாட்டையும் தற்போது தீவிரமாக தேடி வருகிறது. கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி கலவரம் புரிந்ததாக 9 ஆடவர்கள் மலாக்கா ஐக்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். இக்கலவரத்தில் அவர்களில் 2 காயத்திற்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது. மரணத்தை விளைவிக்கக்கூடிய அபாயகர ஆயுதத்தை பயன்படுத்தி 43 வயது மகேந்திரன், 37 வயது என் மூர்த்தி ஆகியோருக்கு காயம் விளைவித்ததாக 24 வயது பி கோகிலநாதன் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். கோகிலநாதன் கடந்த செப்டம்பர் 11 நள்ளிரவு 12:32 ஜசின் தமன் ஐர் மர்பாவ் என்ற இடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் பாராங், இரும்பு, மரக்கட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி கலவரத்தை விளைவித்ததாக 30 வயது ஏ லோகேஷ், 26 வயது வி மோகன், 26 வயது ஆர் தீவன், 33 வயது பி மகேந்திரன், டி தேவேந்திரன் மற்றும் 28 வயது எம் குகன் ஆகியோர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். இவர்கள் மேற்கண்ட முகவரியில் உள்ள அதே இடத்தில் அதே தினத்தன்று இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள 11 நெடுஞ்சாலைகளில் திறந்த டோல் கட்டண முறை இன்று வெள்ளிக்கிழமை முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. வாகனமோட்டிகள் தங்களிடம் உள்ள டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி டோல் கட்டணம் செலுத்துவதற்கு இந்த திறந்த கட்டண முறை வகை செய்கிறது. கோலாலம்பூர் அடுக்கு சாலையான அக்லே, கத்ரி நெடுஞ்சாலையான GCE, சுங்கை பிசி விரிவு சாலையான பஸ்ராயா, புதிய பந்தாய் விரிவு சாலையான NPE உட்பட 11 பிரதான நெடுஞ்சாலைகளில் இந்த திறந்த டோல் கட்டண முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி கூறினார். 2024 கட்டம் கட்டமாக இதர நெடுஞ்சாலைகளிலும் இந்த திறந்த டோல் கட்டண முறை அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். MLFF எனப்படும் வாகனங்கள் வேகமாக நகரும் பல வழித்தடங்கள் செயல்முறைக்கு மாற்றப்படுவதற்கான ஒரு முன் முயற்சியாக இந்த நேரடி கட்டண முறை அமல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் இந்த திறந்த கட்டண முறை வாயிலாக தங்களின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி டோல் கட்டணம் செலுத்துவது மூலம் மலேசிய டோல் சாவடிகளில் ஒரே நிறுவனம் ஆக்கிரமித்துக் கொண்டு இருந்த டச் அண்ட் கோ மற்றும் ஸ்மார்ட் டேக் போன்ற டோல் கட்டண முறைக்கு முடிவு கட்டப்படுகிறது. இந்தோனேசிய மாதுவை பிணைப்பணம் கோரி கடத்தி சென்றதாக 9 ஆடவர்கள் பினாங்கு ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். சி யோகநாதன் உட்பட 29-41 இடைப்பட்ட வயதுடைய இந்த 9 கடந்த செப்டம்பர் 7 காலை 7 மணியளவில் ஜார்ஜ்டவுன் பயாத்தருபோங் பங்சாபுரி ஸ்ரீ அமான் என்ற இடத்தில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் 36 வயது இந்தோனேசிய மாதுவை கடத்தி வைத்து கொண்டு 540,000 வெள்ளியை பிணைப்பணமாக கோரியதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர்.
குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் 9 பேரும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். கடா ஜித்ராவில் இன்று அதிகாலை 1:20 அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 கடை வீடுகள் அழிந்தன. இச்சம்பவம் கம்போங் சுங்கை கோரோக் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளில் பெருவாரியான பொருட்களை பறிகொடுத்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் சேதம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இன்று காலையில் இஸ்தானா நகராவில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவுடன் தாம் நடத்திய சந்திப்பில் அமைச்சரவை மாற்றம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். மாமன்னருடனான சந்திப்பு வழக்கமாக அமைச்சரவைக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கூட்டங்கள் தொடர்பான விளக்கம் அளிப்பே தவிர அமைச்சரவை மாற்றம் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்று அன்வார் தெளிவுபடுத்தினார். கோலாக்கல்லானுக்கு அருகில் உள்ள மீன்பிடி தீவான புலாக்கு தமிழ் இன்று காலை 11 அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலகையிலான சில கடைகள் அழிந்தன. கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் அந்த தீவின் படகு துறையில் கட்டப்பட்டு இருந்த சில இயந்திர படகுகளும் சேதமுற்றன. தீ காலை 11 அளவில் பரவியதாக புலாக்கு தமிழ் ஹோட்டல் நடத்தி வரும் ஜான் சா என்பவர் கூறினார். நாலாபுரமும் பரவிய தீ பிற்பகல் 1:30 கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தீயணைப்பு மீட்பு படையினர் தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருகின்றனர். லோட்டஸ் 5 ஸ்டாரின் அடுத்த அதிரடி வெளியீடாய் சித்தார்த்தின் மாறுபட்ட நடிப்பில் இப்போது திரையீடு கண்டுள்ளது சித்தா. அதோடு பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட சந்திரமுகி, இறைவன் திரைப்படங்களும் தற்போது புதிய வெளியீடாய் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. மேலும் மார்க் ஆண்டனி மற்றும் ஜவான் திரைப்படங்களும் ரசிகர்களின் பேராதரவில் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது. உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் இத்திரைப்படங்களை கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.